Hi friends, welcome to Size Tips Care. So, in this video, we will talk about the skin. So, the skin is loose, at the same time, the pores are open pores and pimples are. So, this is how we clear it. So, night time, the skin care routine is regular in the summer. It is very nice, the skin is tan. Skin la vandha indha pores open ah irukkudiyadhu idu ellame vandu kandipa ungalku romba clear ah idum and easy ah vandu idu use panna mudiyum ella rajyam rendu rendu porul da so idu enna laam thevapadudhu idu eppadi pannalam abdingaradhu appadi nama vandata continuous ah video paathute pesalam appdi nenikiren first time nama video paakkara maari irundha please subscribe panikonga pakkathula irukkudiya bell icon press panni all abdingara or option irukku adha set panni vechukonga over time na video upload pannumbodhu ungalku notification kedaikum idhiyum thani video pidichirukku appadina like pannunga share pannunga comment panna marandradhinga நம்ம சேனல்ல கிவ்அவே போயிட்டு இருக்கு சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா சோ கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கு அத நீங்க ஃபாலோ பண்ணணும் and அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய எந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணணும் அந்த வீடியோ சம்பந்தப்பட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படினா பெஸ்டா இருக்கக்கூடிய கமெண்ட் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன் அல்ல அதிகமா யாரோட கமெண்ட் வந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கனோ சோ அதல இருந்து ஒருத்தர் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் சோ இது எதுக்காக கொடுக்கறோம் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணதுக்காக இந்த ஒரு கிவ் அவே வந்து நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு சோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சம்மருடைய ஸ்கின் கேர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா டோனர் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதுதான் ஒரு விட் வைப்ஸ் வந்து வச்சு நான் உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக டர்ட்ஸ் இருக்கக்கூடியது அண்ட் ஒரு கிளாஸ் ப்ளோல் எடுத்துட்டுருக்கேன் அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஸோ டர்க்கி ஆலிவ் ஆயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் இது எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணுறதோ வேண்டாம் அப்பப்போ நீங்கள் இதை ரெகுலராக டெய்லி எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் நான் வந்து பதாஞ்சலியில் இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல் எடுத்துக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் கிடைக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் நம்ம மிக்சிங் அப்படிங்கிறது நல்லா ப்ராப்பராக இருக்கணும் ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு மேலே வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கணும் இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் இதோட வந்து மிக்ஸ் பண்ணலாம் பட் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நல்ல ஒரு உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே வந்து சேஞ்சஸும் இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் நீங்கள் வைப்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம்ஸை எடுத்து நல்லா சட்டில்டாக அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு கைகளில் வச்சு நம்ம மசாஜ் கொடுக்கணும் ஸோ இது மசாஜ் தான் மெயினு நைட் டைமில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணலாமா நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் இது நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இல்லை ட்ரை ஸ்கின்னில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்டு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் அண்டு பிம்பிள்ஸ் ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் டைம்ஸ் அப்படிங்கிறதால எனக்கு ஒன்று ரெண்டு பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும் அண்டு ஃபோரோய்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது அது வந்து கம்மியாகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும் அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அதை கில்றதோ இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணுறதாலையோ அது கண்டிப்பாக போகாது அது அப்படியே பிளாக் மார்க்ஸாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி மைல்டான மசாஜ் இதை நான் உங்களுக்கு ஸ்பீடில் போட்டிருக்கதால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும் பட் மைல்டான மசாஜாக பண்ணுங்கள் இதை நீங்கள் ஐலாஷஸ்க்கு மேலே போடலாம் ஐப்ரோக்கு மேலே போடலாம் ஈவன் உங்களுடைய லிப்ஸில் கூட நீங்கள் போடும்போது நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னா போகும் அண்ட் இது வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது ஸோ இதை வந்து ஸ்கின் டைட்டன் பண்ணும் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும் அட் தி சேம் டைம் கிளியரான ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் ஸ்கின் டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நெக்கில் யூஸ் பண்ணும்போது டவுன்வர்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை அப்படி பண்ணேன் பட் டவுன்வர்டில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்வர்டில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நோஸ் டபுள் சைடில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நோஸ் சைட்லலாம் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு
ஒவ்வொரு டைமுமே வந்து யூஸ் பண்ணும்போது வந்து கிளியராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து வீக்லி ஒன் ஸ்க்ரப் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் ஆர் கோகோனட் ஆயிலோடு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா டொமேட்டோவில் வந்து கொஞ்சமாக சுகர் அண்ட் காஃபி பவுடர் போட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டைட் ஆகும், ஸ்கின் நல்லா டைட் ஆகும். பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரியும். வித்தின் ஒரு 15 days உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த நாள் வாஷ் பண்ணுங்கள்.